ஃபேக்ட்ஸ் அபௌட் ப்ளூ ஜோன். ப்ளூ ஜோன் அப்படிங்கிற இந்த ஜோன் ஃப்ரீ ஃபயர்ல வந்த மூணாவது ஜோன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோன் ஸ்டார்டிங்ல வந்தப்ப நிறைய பேர் சுத்தமா பிடிக்கவே இல்லை, எல்லாருமே வெறுக்க தான் செஞ்சாங்க. பட் போக போக இது நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயர் அபிஷியலா ஒரு விட்ட ஒரு நோட்டீஸ்ல வந்து ஒரு மேட்சுக்கு 50 பிளேயர்ஸ்ல 19 இருந்து 23 பிளேயர்ஸ் வந்து ப்ளூ ஜோன்ல தான் இறங்குறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கிராண்ட் மாஸ்டர் புஷிங் டைம்ல வந்து 10 பேர் கூட அங்க இறங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த மேட்ச்ல வேணா கூட ப்ளூ ஜோன்ல இறங்கி பாருங்க, உங்களால எப்பயுமே வந்து இன்ஹேலர் அப்படிங்கறத கண்டே பிடிக்க முடியாது. ஆமாங்க, நான் உங்களுக்கு டேரை விடுறேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, இன்ஹேலர் வந்து ப்ளூ ஜோன்ல இருக்கான்ட்டு. சில மேட்ச்ல மெடிக்கிட்டும் இல்லைன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஜோன் எந்த பிளேஸ்ல வந்து போடுறாங்களோ அந்த ஜோன் வந்து எப்பயுமே லாஸ்ட் ஜோன் முடியவே முடியாதான். சோ எப்பயுமே வந்து சர்வே பண்றவங்க ப்ளூ ஜோனை சர்வே பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ளூ ஜோன் பத்தி நம்ம இதுக்கு யாருமே பேசுறது கிடையாது, நம்ம தான் பேசிருக்கோம். இதே மாதிரி அடுத்த தடவை வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி தரேன். இதே மாதிரி FIFA இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோனா மறக்காம லைக் பண்ணுங்க.